சண்டைக்காரியான ஸ்திரீ. அடைமழை நாளில் ஓயாத ஒழுக்கும் சண்டைக்காரியான ஸ்திரீயும் சரி. அவளை அடக்க பார்க்கிறவன் காற்றை அடக்கி தன் வலது கையினால் எண்ணெயை பிடிக்க பார்க்கிறான். மனைவி நற்குணம் உள்ளவளாய் இருப்பது குடும்பத்திற்கு ஆசீர்வாதம். அவள் பொறுமை உள்ளவளாயும் தன் குடும்ப காரியங்களை நன்றாய் விசாரிக்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். மனைவி சண்டைக்காரியாக இருக்கும்போது அவள் புருஷனுக்கு அநேக வேதனைகள் உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதியும் சமாதானமும் சந்தோஷமும் இருக்காது. சண்டைக்காரியின் வாயை அடக்கவும் முடியாது. அடைமழை நாளில் இது கொண்டே இருக்கும். தொடர் மனமழையையும் அடைமழையையும் நம்மால் நிறுத்த முடியாது. சண்டைக்காரியான ஸ்திரீ அடைமழை நாளில் ஓயாத ஒழுக்கைப் போல இருக்கிறாள். தொடர்ந்து பெய்யும் கனமழையைப் போல் இருக்கிறாள். நம்முடைய உற்றார் உறவினர்களில் சிலரோ அல்லது நம்முடைய அயலகத்தாரில் சிலரோ சண்டைக்காரர்களாக இருக்கலாம். அவர்கள் நமக்கு ஓயாத பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கலாம். அவர்களை நம்மால் அடக்கவும் முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் நீடிய பொறுமையோடு அவர்களுடைய பிரச்சனைகளை சகித்து கொள்ள வேண்டும். மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு என்று சாலமோன் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 19:13. ஞானமுள்ளவர்கள் அடைமழை காலத்தில் மழையை அடக்க பார்ப்பதற்கு பதிலாக அந்த மழைக்கு ஒதுங்கி நிற்பார்கள். தங்கள் மீது மழை பெய்யாதவாறு ஓரமாக நின்று கொள்வார்கள். தங்களால் அடைமழையை நிறுத்த முடியாவிட்டாலும் ஒரு கொடையை விரித்து பிடித்து தங்களை மழையில் இருந்து பாதுகாத்து கொள்வார்கள். சண்டைக்காரி சண்டை போடும்போது அவளுடைய வார்த்தைகளை நம்மால் அடக்க முடியாது. அவளை அடக்க பார்க்கிறவன் காற்றை அடக்கி தன் கையில் பிடிப்பதற்கு முயற்சி பண்ணுகிறான். ஞானமுள்ளவன் சண்டைக்காரியின் வார்த்தைகளுக்கு விலகி ஒதுங்கி நிற்பான். அவளுடைய கடினமான வார்த்தைகள் தன்னுடைய செவிகளில் உட்பிரவேசியாதவாறு தன்னுடைய செவிகளை அடைத்து கொள்வான். துர்நாற்றம் வீசும் இடங்களில் நம்முடைய மூக்கை பொத்திக் கொள்வது போல சண்டைக்காரியின் அசிங்கமான வார்த்தைகளை கேட்காதவாறு நம்முடைய செவிகளை பொத்திக் கொள்ள வேண்டும். துன்மார்க்கரும் மூடரும் தங்களுடைய மூடத்தனத்தை வெளிப்படுத்துவார்கள். தங்களுக்கு கேடும் அவமானமும் உண்டாகத்தக்கதாக தங்கள் மூடத்தனத்தை வெளிப்படுத்துவார்கள். மதியீனமாக பேசுவார்கள். நம்மால் முடிந்த வரையிலும் மூடருக்கு புத்தி சொல்லலாம். அவர்கள் நம்முடைய புத்திமதிகளை கேட்பதற்கு மனதுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மூடருக்கு நம்முடைய ஆலோசனையை கேட்க மனது இல்லை என்றால் நாம் அவர்களை விட்டு விலகி வந்துவிட வேண்டும். நம்மால் காற்றை அடக்கி நம்முடைய கைக்குள் வைத்திருக்க முடியாது. நம்முடைய வலது கையினால் எண்ணெயை பிடித்து வைக்கவும் முடியாது. அதுபோலவே சண்டைக்காரியின் வார்த்தைகளை யாராலும் அடக்க முடியாது. சண்டைக்காரியான ஸ்திரீக்கு ஒப்புமை. அடைமழை நாளில் ஓயாத ஒழுக்கைப் போல் இருக்கிறவள், அடக்க முடியாத காற்றைப் போல் இருக்கிறவள், மறைக்க முடியாத பரிமள தைலத்தின் வாசனையைப் போல் இருக்கிறவள்.